ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி வைக்கிற ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புளி கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அதை பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொத்து கருவேப்பிலையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வந்து தோல் செதுக்கிட்டு அப்புறம் அவரைக்காய் சேர்த்துருக்கோம். தென் 1-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க, அதிலே காய்கறியெலாம் வெந்துடும். அவ்வளோதான் கனி ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி.